நவம்பர் 27 பிறந்த நாள் காணும் கழக இளம் தலைவரே, தமிழ்நாட்டின் மாமன்னரே, வாழ்த்துகிறோம். இங்கனம் நிவேதா எம் முருகன், எம்எல்ஏ, பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர், மயிலாடுதுறை. கடலூர் அருகே கடல் சீற்றத்தால் நடுக்கடலில் சிக்கி தவித்த 6 மீனவர்களும் அங்குள்ள கப்பல் இறங்குதளத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். அவர்கள் கரை திரும்புவதில் சிக்கல் நீடித்து வருகிறது. செங்கல் புயலை ஒட்டி கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சில நாட்களுக்கு முன்பாகவே மீன்வளத்துறை அறிவுறுத்தியிருந்தது. அதனை கருத்தில் கொள்ளாமல் தைக்கால் தோணித்துறை பகுதியைச் சேர்ந்த 6 மீனவர்கள் 2 ஃபைபர் படகுகள் மூலம் கடலுக்குள் சென்றுள்ளனர். கடல் சீற்றம் காரணமாக ஒரு படகு நடுக்கடலில் கவிழ்ந்துள்ளது. கடலில் தத்தளித்தவர்கள் மற்றொரு படகில் ஏறிய போதும் கரை திரும்ப முடியாமல் தவித்தனர். அந்த பகுதியில் இருக்கும் தனியார் தொழிற்சாலைக்கு சொந்தமான கப்பல் இறங்குதளத்திற்கு சென்று அவர்கள் உயிர் தப்பினர். கப்பல் இறங்குதளத்தில் இருந்த காவலர் மீன்வளத்துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து 6 மீனவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த பகுதிக்கு படகில் சென்று வருவது சிரமம் என்பதால் புயல் கரையை கடக்கும் வரை மீனவர்கள் 6 பேரும் கப்பல் இறங்குதளத்தில்தான் இருப்பார்கள் என்று மீன்வளத்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 27 பிறந்த நாள் காணும் கழக இளம் தலைவரே, தமிழ்நாட்டின் மாமன்னரே, வாழ்த்துகிறோம். இங்கனம் நிவேதா எம் முருகன், எம்எல்ஏ, பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர், மயிலாடுதுறை.